வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜியும் ரஷ்யாவில் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பு கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பின்னர் சீனாவின் எல்லைப்பகுதியில் சில மாறுதல்கள் தற்போது செய்யப்படுகின்றன. விமானங்கள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு சாதனங்கள் ஆகியவை லடாக்குக்கு அருகில் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள ராணுவ தளங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு முன்பு வரை அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்கள், கனரக வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் ஆகியவை எல்லைப்பகுதிக்கு நகர்த்தப்பட்டது தொடர்பாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதில் நாம் குறிப்பிட்டிருந்தது, கிழக்கு லடாக்கில் உள்ள எல்ஏசி எனப்படும் நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே உள்ள சீன ராணுவ தளங்கள் பற்றியது. அந்த ராணுவ தளங்களில் அதிகரிக்கப்பட்ட பலம் அப்படியே இருக்கிறது. சீன ராணுவம் அதில் கை வைக்கவில்லை. இப்போது நாம் குறிப்பிடுவது, இந்திய நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து தென்மேற்கே உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் விமான தளங்கள் பற்றியது. அந்த தளங்களுக்கும் அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்கள் மற்றும் சாதனங்கள் சமீப காலத்தில் கொண்டு வரப்பட்டன. அத்துடன் அங்குள்ள விமான தளங்களுக்கும் புதிய விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து அந்த தளங்கள் சுமார் 300 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை தொலைவில் உள்ளன. இந்த தளங்களை எல்லையிலிருந்து இரண்டாவது வட்டத்தளங்கள் அல்லது இரண்டாவது சுற்றுத்தளங்கள் என்பார்கள். நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டுடன் உள்ள தளங்கள் முதலாவது வட்டம் அல்லது முதலாவது சுற்றுத்தளங்கள். நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு இரண்டாவது வட்டத்தளங்களில் உள்ள துருப்புகளையும் சாதனங்களையும் மலைப்பகுதிகளில் 4 முதல் 5 மணி நேரத்தில் நகர்த்த முடியும். இப்போது அவர்கள் செய்திருப்பது, அந்த இரண்டாவது வட்ட தளங்களிலிருந்து துருப்புகளையும் சாதனங்களையும் வேறு தளங்களுக்கு கொண்டு சென்றிருப்பதுதான். அங்கிருந்து நகர்த்தப்பட்ட துருப்புகளும் சாதனங்களும் சீனாவின் 3 மாகாணங்களில் உள்ள தளங்களுக்கு நகர்த்தப்பட்டுள்ளன. அந்த மாகாணங்கள் சிங்யாங், யுனானன் மற்றும் சிச்சுவான். இதை ஏன் சீனா செய்தது என்பதை ஊகிக்க முடியும். இந்திய சீன தளபதிகள் மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒருவேளை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தரப்புகளையும் சாதனங்களையும் லடாக்கில் உள்ள நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து பின்னகர்த்த வேண்டிய தேவை சீனாவுக்கு ஏற்பட்டால் அப்போது இரண்டாவது வட்டத்தலங்களில் இடவசதி தேவைப்படும். அதற்காகத்தான் அந்த தளங்களில் ஓரளவு இடவசதியை ஏற்படுத்துகிறார்கள் என ஊகிக்கலாம். ஆனால் நாம் குறிப்பிட்ட 3 மாகாணங்களும் இந்திய எல்லைப்பகுதியிலிருந்து நீண்ட தொலைவில் உள்ளன. அங்கே அனுப்பப்பட்ட நபர்களையும் சாதனங்களையும் மீண்டும் எல்லைப்பகுதிக்கு கொண்டு வருவது என்றால் அதற்கு பல மணி நேர கால அவகாசம் பிடிக்கும். தற்போது எல்லைப்பகுதியில் உள்ள சீன இராணுவத்தின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பது தொடர்பாக ஒருவித குழப்பத்தில் உள்ளார்கள் என ஊகிக்கலாம். காரணம், மேல்மட்ட உத்தரவு எப்படியான விதத்தில் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். திடீரென எல்லைப்பகுதியில் உள்ள துருப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினரை பின்னகர்த்துமாறு அரசு மேல்மட்டம் உத்தரவிடலாம். அல்லது மேலதிக துருப்புக்களை எல்லைப்பகுதிக்கு நகர்த்துங்கள் என உத்தரவு கூட கொடுக்கப்படலாம். இதனால் தான் என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் எல்லைப்பகுதியிலிருந்து இரண்டாவது வட்டத்தில் உள்ள தளங்களில் இருந்து ஆட்களை அப்புறப்படுத்துகிறார்கள் என எடுத்துக்கொள்ளலாம். தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி சீன ராணுவம் எல்லைப்பகுதியில் தம்மை பலப்படுத்தியதை குறைக்கப் போவதில்லை. வேண்டுமானால் இலக்கங்களை வைத்து குறைப்பது போல பாவனை செய்யலாம். அப்படி பாவனை செய்வது என்றாலும் மீண்டும் துருப்புகளையும் சாதனங்களையும் எல்லைப்பகுதிக்கு நகர்த்தும் விதத்தில் தான் ஏற்பாடுகளை செய்வார்கள் என எதிர்பார்க்கலாம்.